தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் அநாகரிகமாக பேசினதுக்கு விளக்கம் அளிக்குமாறு நடிகை ஊர்வசிக்கு கேரள மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. கேரள மாநிலத்தில் ஒளிபரப்பாகி வரும் கைரளி அப்படிங்கிற தொலைக்காட்சியில் நடிகை ஊர்வசி ஜீவிதம் சாட்சி அப்படிங்கிற டாக் ஷோவை தொகுத்து வழங்கிட்டு வராங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்மூர்ல சொல்வதெல்லாம் உண்மை போல குடும்ப பிரச்சனைகள், தனிநபர் பிரச்சனைகள் இது குறித்து விவாதிக்கப்படுது. இந்த நிலையில இந்த நிகழ்ச்சியை தொகுத்தளிக்கும் நடிகை ஊர்வசி, கல்வி அறிவு இல்லாத, சட்ட நடைமுறைகள் தெரியாத பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது அவங்களை நோக்கி மிரட்டும் துணியில பேசுறதாகவும், அவமரியாதை செய்யும் வகையில் நடந்து கொள்றதாகவும் கேரள மனித உரிமைகள் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு குறித்து ஊர்வசி விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு கைரளி தொலைக்காட்சியோட இயக்குநருக்கு கேரள மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஏற்கனவே மற்றொரு கேரள தொலைக்காட்சியில இதே போல நடத்தப்படும் கதை அல்லது ஜீவிதம் அப்படிங்கிற நிகழ்ச்சி தொகுப்பாளரான மலையாள நடிகை விதுபாலா மீதும் இதே போல ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, என்ன புரியலன்னு சரியா எனக்கு புரியற மாதிரி சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லுவேன். அந்த பாடலை உங்களுக்கு நாங்கள் போடாததுக்கு காரணம், படத்தில் அந்த இடத்துல ஒரு திருப்பம் இருக்கு. நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள் சரியான கேள்வி கேட்டால் நான் சரியான பதில் சொல்ல முடியும். நாங்களே கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்கோம், ஏன் படம் பண்ணுன்ற லெவலில் உட்கார வச்சிடாதீங்க எங்களை. மேக் அஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள். நாங்கள் கஷ்டப்பட்டு படம் பண்ணிட்டீங்க வந்து ஐயோ என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னு பயப்படக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். அவ்வளோதான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த சிச்சுவேஷன், இந்த இண்டஸ்ட்ரி அப்படி தான். பிடிக்கலன்னா சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கலன்னு எழுதுங்க. வி லவ் இட், அதுக்கு தான் படம் பண்ணுறோம். ஓடிப்போக மாட்டோம் கண்டிப்பாக.